சரி அடா நம்மளோட பண்டையில் எடுத்து போய் மொத்தம் சாப்பாடாக போட்டு விடுவோம் அதுக்கு மாதிரி எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்குன்னு தெரில இங்கே பாருங்க பசி தாங்க முடியாமல் வெளியிலாம் சுத்திக்கிறாங்கடே வெளியேடா பண்ணுறீங்க உள்ளவாங்கடா உனக்காக சாப்பாடு எடுத்துகிறோட்டேன் ஆஹோ என்னது இது டிராக்டரை பார்த்தா உன் சைடை தாக்குது எவ்வளோ டுப்பாக ஒரு டிராக்டரை பார்த்தா நம்ம தலையில் கட்டா இங்கே பாருங்கள் டேங்கருக்கு பார்த்தோன்னா மட்டுவில் பொஞ்சி போயிட்டு இருக்குது நம்ம மேலே ஏறி கொஞ்சம் நிமித்த முடியாதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓ ஒய்யா என்ன சைடாக அவ்வளோமா நம்ம அதை நிமித்தனாலு போடா நம்ம முழு வந்து பெட்டாகிடும் போல சரி அதை எப்படி இட்டு போட்டா ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு இது வந்து பார்த்தேன்னா அப்புறம் ரொம்ப ஜேசிபி வச்சு இதுக்கலாம் உள்ளே எவடோ ராக்கி பாய் பைக் எடுத்து விடுதே நான் தான் இதுக்கு முன்னாடி சாப்பாடு போனால் வந்துருப்பேன் தெரிய தரப்பா இங்கேயே விட்டு போட்ட போனேன் சரி எல்லாத்தையும் பார்த்தா சாப்பாடு எடுத்து வச்சாச்சே டெய் இதா சாப்பாடுலாம் எடுத்து வச்சாச்சே எல்லாம் சாப்பிட்டு நல்லா வளருங்க கேட்டா எவ்வளோ பார்த்தா சாப்பிட போடுறேன் கேட்டா எல்லாம் புல்லும் சாப்பிட்டு அதே போதும் சுட்டு போயிடலாம் இது ஸ்பெஷல் திக்கணும் இதை சாப்பிடுங்க அவட அப்போ தான் பார்த்தா நல்லா முச்சிட்டுக்கே வளருறிங்க கேட்டா ஓ இங்கே சொல்கிறத பேச்சிக்கானுங்க சரி அவள் வந்து பார்த்தா இவன் பசி அடையில் போகலாம் இன்னும் கொண்டாரு கழிச்சு சாப்பிடுவாருங்க என்ன இங்கே ஒரே கூட்டமாக இருக்கு ஏன்னா ரேஸுங்க சார் ஏதா நடத்துறாங்களா டெய் ஏன்னா நீங்கள் ரோடு ஃபுல்லாக பார்த்தா காரை நிறுத்தி வச்சு பிளாக் பண்ணி வச்சுக்கிறீங்க இவளுக்கு இதே பிரச்சனையாக போச்சு சரி இருக்க ஏன்னா ஒருத்தனை பிடிச்சி என்ன ஆச்சு சொல்லிட்டுக்காப்பா டெய் தமிழா இங்கே பா என்ன பண்ணுறீங்க ரோடு ஃபுல்லாக அப்படி பிளாக் பண்ணால் ஏன்னா பண்ணுறது நாங்கள் இரவு வாட்டை பண்ண வச்சுக்கிறேன் பக்கத்தில் ரெண்டு என்ன பண்ணுறீங்க ஹலோ சார் இன்றைக்கி இன்றைக்கொரு ரேஸு நடக்கும்போது அதுக்காக தான் இங்கே சைல் போயிட்டுருக்கு என்னது சைல் போர்டு அவடா இவனுக்கு ரேஸ் தரி கீக்க போனான்னுக்கேன் சரிங்க இங்கே ஒரு பொண்ணு இருக்கி திடீரெப்போ ஹலோ பேடா என்ன பேடா என்ன பட்டு இருக்கீங்க ரேஸ் எட ஒட்டு சொல்லிடுங்க ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறீங்களா அதெல்லாம் இல்ல இவனுக்கு என்ன ரேஸ் நடத்துகிற மாதிரியும் தெரியல ஒன்றும் தெரில சரி சும்மா வேடிக்கை பார்க்கணும் வந்தா இவனுக்கு கலப்பாம அப்படின்னு எடுத்துச்சி அடுக்க அதானே ஆஹோ நைட்டே ஆயிடுச்சு இவனுக்கு ரேஸ் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லி நமக்கு வந்து பார்த்தா தூக்கவும் வந்துச்சு ஏட்டா ரேஸை ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்கடா ரேஸும் போக மாட்டேங்க வழியை விட மாட்டேங்க மொத்தத்தையும் பிளாக் பண்ணிட்டு எப்படி இருக்கா பாருங்க போவானே ரோடு ஃபுல்லாக ப்ளாக் பண்ணி தான் அப்படி தானே நடப்பேன் உங்கள் கார் வேலை தான் எது நடத்து போவேன் சரி நைட்டு வேறு ஆகிடுச்சி நம்ம கொஞ்சம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் இவனுங்க ரேஸு நடத்த நடத்துற இங்கே பாருங்க இவனுக்கு வேறு வேறு தொழில் இல்லை நாலு பேர் இங்கே நடந்துகிட்டு இருக்கானுங்க வேறு வேணா போயிட்டு வரா என்ன மலோஸ் ஏட்டா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்களா சீக்கிரம்டா நைட்டே ஆகிடுச்சு அவன் தூங்குடா தூக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் மற்ற வேலையை பார்த்துக்கேன் எதுவும் பார்த்தா டிராக்டர் எடுத்துகிட்டேன் வீட்டுக்கு போய்ட்டு அப்போ தூங்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது எவடுக்க வரேன் ரேஸ் வைக்கிறேன் அது வைக்கிறாடே எடா பண்ணுறீக்கே நான் தூங்க சொன்னால் அங்கேயும் இங்கேயும் பார்த்தா சுற்றிட்டு இருக்காங்க எடையா போடான் அவனை குறுக்க வந்து செத்துற போகிறேன் சரி அதெல்லாம் பார்த்தினா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல டாக்டரை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம் எவ்வளோ டயர்டாக இருக்குது எவ்வளோ சாப்பாடு போட்டு உடம்புலாம் டயர்ட் டயர்டாயிடுச்சு அதுவும் இல்லாமல் அவனுக்கு ரேஸு போகிறதுக்கு போகிற வெயிட் பண்ணி ஆஹா வீடு எப்படி ஜொடி ஜொடி ஜொடிக்குதா நம்மளோட டெக்கரேஷன் அப்படி சரி கூட ரெஸ்ட் எடுப்போம் ரொம்ப டயர்டாக இருக்குது எப்பா தான் படுத்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள பார்த்தோன்னா பகலாகிடுச்சி சரி டேடே எட்ட இருக்க ஏ எல்லாம் செத்து போய் கிடைக்கிறியா ஆஹா இன்னொரு கெட்டாச்சே ஏன்னா நைட்டில் நல்லா தானே சுற்றி இருந்தீங்க அப்போயும் கூட வெளியே சுத்தம் போடலாம்னு சொன்னேன் யாரும் கெட்டு படிச்சு தெரில இங்கே போறேங்க ரெண்டு எறும்ப மாடு போத்தா செத்து போயிடுச்சு டெய் இவனுக்கு ரெண்டு பேரும் நல்லா நல்லாயிருக்கா இல்ல ஆஹா எட்டாச்சு தெரியலையே சரி இருக்கா மற்றவரெலாம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் எட் தெரில நம்ம நைட்டு போக போதும் சொல்லிட்டு போனேன் டெய் ஒய்யா போய் படுக்கலாம் செத்து செத்துக்கிட்டு போய் துறைப்பாடு நம்ம வாய் பார்த்துடா பளிச்சிருச்சு என்ன ஆச்சு தெரில உங்களுக்கு பார்த்துராக காலி இட்டாடுங்க உள்ள வச்சியோட இருக்கான்னு சொல்லிட்டுப்பா ஆ ஆஹா இங்கே பாருங்க இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில சாப்பாடுலாம் பார்த்தா அப்படியே இருக்குது எல்லாரும் பார்த்தா செத்து என்னடா வாய் தனியாக கீச்சு தொக்குதே ஆஹா எவ்வளோ பட்டா வேடா தள்ளிக்க நம்ம பஃபோல இங்கே பாருங்க எல்லாம் பார்த்தா காலி ஆகிடுச்சு இன்னும் பார்த்தா ஒரு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது சாப்பாடு ஃபுல்லாக அப்படியே இருக்குது என்ன புகைக்கலாம் ஆச்சு தள்ளிக்கிது என்ன ஆச்சு தெரியல சரி இது இவனுக்கிட்டே கேட்போம் டெய் ஓட ரேஸ் நடத்துனா அது நடத்து என்னோட எரிமை மாட்டேன்னா காடி போட்டிக்கானா உங்களை சும்மா விட மாட்டேடா ஆ தம்பி நீ வேற ஓரம் ஒவ்வொரு நானே ரேசு இடக்குன்னு கடுப்புல இருக்கேன் எருமை பாட்டுக்கான அதான் காரணம் சொல்லிட்டுறேன் மவோடா இவ்வளோ இல்லை போல சரிங்க இங்கே ஒரு மூணு பேருக்கான இவனுக்கிட்ட போய் விசாரிப்போம் சார் என்னோட இரும்பமா பாட்டெல்லாம் செத்து போயிடுச்சு பார்த்தீங்களா ஏ எவனா எதனா பதில் சொல்கிறா போகிறேன் எல்லாரும் பார்த்தா அங்கே இங்கே திரிஞ்சுட்டே இருக்குதுங்க இவங்க கிட்டே கேட்டால் வேலைக்காவது அங்கே ஒரு பொண்ணு இருக்கேன் அதுக்கிட்ட போய் கேட்போம் அலோ பேடா எதுக்கடா சிரிச்சுட்டு இருக்கேன் எழுது சிரிக்கிறடா ஏன்றி எவ்வளோ பொஃபோலாம் செத்து போயிச்சுட்டு கவலையில் இருக்கேன் என்னடி எதனா பாத்தி ஆகிட்டா போட்டோம் கேட்கலாம் வந்தா சிரிக்கிறடா சொல்கிறேன் ஆ என்ன எருமமான செத்து போச்சா ஆமாம் இங்கே ஒரு சிங்கம் ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சு எழுது சிக்க சுற்றிட்டு இருந்துச்சா ஆஹா அதான் பார்த்தா இதோட காரணமா அவனோட ஒரு சிங்கம் என்னோட பஃபோலாம் எல்லாத்தையும் கச்சி போட்டுருச்சா கடிச்சு சாப்பிட்டா கூட போகிறோம்ல எல்லாத்தையும் கச்சி கச்சி காலி போட்டுக்குது அவனோட இங்கே தான் சுற்றிட்டு இருக்கலாம் ஆஹா எத்தனை சிங்கம் இருக்குன்னு தெரியல ஒன்று எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறான் பஃபோடா ஏன் கஷ்டப்பட்டு எறும்பு மாட்டை வளர்த்தா அதை கடிச்சிது பார்த்தாதே என்ன வேறு கடிக்கிறதுக்கு வரையா செத்து போய்தோல அவனை இன்னும் எத்தனை சீக்கிரம் சுற்றிட்டு இருக்கிறது இல்லை எத்தனை இரதாட்டா விட விடமாட்டேன் உபட இருக்கிற எல்லாத்தையும் கலிப்படா ஓடமாட்டேன் ஆஹா இது வேறு நம்ம வீட்டு உள்ள போந்துச்சே அங்கே ஒரு ரெண்டு மாடு இருக்குது அதை எதனா பண்ணுற போது சரி இருக்கு ஏன்னா உள்ளே பூந்துருக்கான சொல்லிட்டு பார்ப்போம் டே என்னடா பண்ணுறேன் ஆஹா என்னது இது இங்கே ஒரு கூட்டமாக இருக்கேன் சரி இருக்கேன் என்ன போது கொஞ்சம் எட்டை போயிட்டு அடிப்போம் ஏடா பக்கத்தில் வச்சா டக்குனு பாஞ்சி நம்மளை கட்சி தள்ளுறோம் இப்போ மற்ற தனியாக போய்ட்டுருக்கான் ஃபஸ்ட்டு சிக்க தடிப்போம் ஏய் அவங்களோட பிறந்து வர போகிறேன் ஆஹா ஈ மிஸ் ஆகுது கரெக்டாக பார்த்தா அவனை அடிக்கிறோம் எல்லாம் பார்த்தா நம்மளை கட்சி களி போட்டுறோம் அடிக்கிட்டே விட்டுறா தப்பி அவ கிட்டே நல்லவளோ பார்த்தா ஜஸ்ட் பிஸு நம்மளை வர தான் கட்டிக்கிற சொல்லிட்டு நம்மளை புறாண்டி தள்ளிட்டான் எப்படியோ பார்த்தா தப்பிச்சிட்டேன் இவ்வளவு பார்த்தா சூப்பராக வராது அவங்களோட ஏக்கே வச்சு அடிக்கிறன்னு பார்த்தா சீக்கிரம் சாப்பாடுக்கே இவ்வளோ பார்த்தா ராக்கெட்டில் தான் சரியாகும் எத்து போடா எத்தனை போகிறான் கிளம்பி இருக்கீங்க ஓஹோ நம்ம போட்ட தீவனம் எல்லாம் பார்த்தா கறிக்கு போச்சு அறி நம்மளோட எருபு மாடே போச்சு இதுக்கப்புறம் தீவனத்தை வச்சு நம்மட்டா போடுறது இன்னும் எத்தனை பேர் கிளைமீருக்கே தெரியல ஒரே எல்லாத்தையும் கலி போட்டதான் அடிக்கிறேன் அதுக்கப்புறம் எருபு மாடு எங்கேயா சுற்றிக்குதுக்கா டய் எருப பாடலாம் இங்கே இருந்து எல்லா சீக்கிரத்தையும் கலி போட்டேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுட்டா கொஞ்சம் நேரம் வெயிட் போடுக்க சாப்பாடு எல்லாத்துக்கு போடுறேன் சாப்பிட்டு நல்லா வளருங்க எத்தனை எருபு மாடிச்சு கடைசியில் ரெண்டே ரெண்டு ஒரு ஒருவரையோ பார்த்தா எல்லா கதையும் முடிச்சு தான் அடிக்கிறேன் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது சரி எது வரலடாச்சுன்னா ஆஹா இங்கடா இத்தனை சிக்கம் இருக்கேன் சரி ஏடா காட்டில் இருக்க சிக்கலாம் இங்கேடா போடுது அவனை ஒருத்தனையும் உடம்பாட்டா எல்லாரையும் போட்டு தள்ளுறா ஐயோ ஒரு சிக்கத்தோட கூட்டம் போய் நம்மளை தொடச்சிட்டு வருது சீக்கிரம்ங்கிறது கிளம்ப உடனே உடனட அவங்களோட தப்பில ஆஹா மொத்த பேர் நம்மளை போட்டு போராடுறாங்களே சாவுகடா ஆஆ அவனு காலியிட்டா நம்மளும் பிறந்து போய் வீந்துட்டமே ஆஹா சிக்கத்தை காலி புறாசு சொட்டு ரொம்பளே எக்கிரி கீழே வீத்து காலி ஆகிட்டப்பேன் ஏதோ வருது வந்த எல்லா சிக்கத்தையும் ஒருவே காலி போயாச்சு எங்களை யார் இருந்துச்சா மவரேன் புதுசாக பார்த்தா எருவு பாட்டெல்லாம் வாங்கி போட்டு வச்சுருவேன் ஏய் எருவு பாடங்களா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கேன் அந்த சைடெலாம் ஓரோடம் போகாதீங்க சிக்க கூட்டம்லாம் சுற்றிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்தையும் பார்த்தா காலி போயிட்டா என்ன பார்த்து இவன் எங்கே ஏறா அடையே மேலே மேடையில் ஏறி எண்ணா கீழே வீ போடா தரமா காப்போர் சிற்பாடு ஏறி டபுளே கீழே விட்டுமே ஃபர்ஸ்ட்டு நம்மளே ஒய்யா நடக்க கற்றுக்குற போல் அதுக்கப்புறம் வந்து நம்ம இரவு மாட்டேன் ஒய்க்க சொல்லலாம் தாய் தம்பிக்கா ஒய்காண்டா சாப்பிட்டு நல்லா வளருங்க இது சிங்கம் வருது புளி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் போய் அடி கடி வாங்கி வேலையிற போகிறீங்க இப்போ தான் போத்தா சிங்கத்தோட கூட்டத்தை அந்த காலிப்பட்டு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் போட்டாது கேட்டா சொல்கிறது கேட்குதா இல்லையா நான் சொல்கிறேன் அவனுக்கு மாட்டு அங்கேயும் இங்கேயும் பேச்சிட்டே இருக்காங்க சரி இருக்கேன் நம்ம வந்து பார்த்தா இப்போ சிங்கத்தை எப்படி வரக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது அது வந்து பார்த்தா ஐத்தி காப்பி படிக்க காப்பி பண்ணிவிட்டு அப்படியே போட்டா டேரெக்டாக வந்து கேபுரில் வாங்கிட்டா பிளக் இன்னைக்கு ஆப்ஷன் இருக்கும் அது உள்ளே போயிட்டு இன்ஸ்டாவோட ஆப்ஷன் காப்பி இருக்கும் அது வந்து கொடுத்தீடா இப்போ இருக்க ஃபைல் வந்து ஆல்ரெடி லோட் வருது ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி லோட் பண்ணதால் எடுக்க அப்படி வருது உங்களுக்கு வந்து ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து லோடாகும் ஓகே நம்ம வந்து பார்த்தோனா கேம்பூர் வந்தாச்சு மறக்காமல் பார்த்தா நெட்டு வந்து ஆர்டில் வச்சுக்கேன் ஆர்டில் வச்சுட்டு இதை வந்து ட்ரை பண்ணுங்க மறக்காம அந்த இரவு போலோட அதாவது பஃபுலோட சீட் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் அது வந்து பார்த்தோன்னா ப்ளகின் ஆப் இறக்கி அதில் வந்து வர மாதிரி இருக்கும் அது வந்து ஆல்ரெடி வீடியோ இருக்கும் செக் பண்ணி போகிறேங்க சாரி சிங்கத்தை வந்து கிட்ட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிக்கா சிங்கத்துக்கு வந்து அந்த முடியிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கவே நல்லா நல்லாயிருக்கும் இந்த பாருங்க முடி வந்து காற்றுல ஆடுற மாதிரிலாம் இருந்தால் கிராஃபிக்கில் நல்லாயிருக்கும் எதுவும் பார்த்தோன்னா மொத்தம் ஒட்டுக்கார வரே ஒட்டி இருக்க வரே இருக்கு எதுவும் பார்த்தா கொஞ்சம் நல்லா இல்லை சரி சிக்கத்தை அப்போ காலி பண்ணிகிட்டேன் நம்ம எதுவும் பார்த்தோன்னா ஒரு பிளான் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைனோசரை வர வச்சு இந்த சிக்கா அப்புறம் இருக்கிற பாக்ஸர் எல்லாத்தையும் பார்த்தோன்னா சட்டை விட போகிறோம் எது ஜெயிக்கிறது சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி நம்ம எதுவும் பார்த்தோன்னா டீரிக்ஸ் வர வச்சு இதோட சீக்கோடு போச்சின்னா ஐம்பத்தி ஒட்டு அதோ ஒரு நாலு டைனசோரானவாகவும் இருக்கும் ஓகே அப்படியே பார்த்தா ஆர்ஜிஎஸ் டூலில் வந்துட்டு நம்ம அட்டாக்னு ஒரு கோடு போட்டால் போதும் அந்த டீஎக்ஸ் பார்த்தா நம்மளோட கட்ரோல் கொத்துடும் இப்போ நம்ம டுப்பாக்கி வச்சு யாரை எய் போடுறப்போ நம்ம டிஎக்ஸ் பார்த்தா கடிக்குது கொடுத்துருவோம் இங்கே போகிறேன் கொஞ்சம் சீக்கிரம் வந்து எய் போடுக்க இல்லை பார்த்தா அவர் தூரமாக எங்கன்னா ஓடிடுறான் டக்குனு பார்த்தா அந்த ஆர்ஜிஎஸ் ஸ்டூலில் போயிட்டு அட்டாக்னு பார்த்தீங்கன்னா கோடு போட்டு நம்ம வந்து சீட் கோடு போட்டால் போதும் நீங்கள் கனில் வந்து ஷூட் பண்ணும்போது பிஸ்டல் எடுத்துக்க பிஸ்டல் தான் பார்த்தா கரெக்டாக இருக்கும் அதுவே ராக்கெட்டில் வச்சு நீங்கள் அச்சுனா நீங்கள் அடிக்கிறதிலே பார்த்தா செத்துடும் பாருங்க பிஸ்டலை வச்சு நீங்கள் சிக்க தட்டி அடித்தான் நம்ம எய்ம் வச்சாலே போதும் அடிக்கணும் கூட உங்களுக்கு அவசியம் கிடையாது நம்ம டீரெக்ஸ் பார்த்தோன்னா சண்டைக்கு கொடுத்துறோட எடா வந்து அட்றான் அவடை சாரி நம்ம வந்து பிஸ்டலை வச்சு அடிச்சா சிக்கை சாக கூட போடுறான் எடா வந்து நம்ம அட்டாக் மோடு போட்டதால அது வந்து பார்த்தா சாகப்பட்டான் நம்ம டீரெக்ஸ் தான் கடிச்சு கடிச்சி கொதிருவான் பாருங்கள் எப்படி இருக்கா டீரெக்ஸு நம்ம அதுக்கு முன்னாடி டீரெக்ஸ்லாம் வச்சு வீடியோ போட்டிருப்போம் அப்படிலாம் அவ்வளோ தெரியாது இப்போ பாருங்க நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கறது எப்படி பிரம்மாண்டமாக பார்க்காது அவர் நம்ம கட்டி அவர்கிட்ட போய் பாட்ட அவ்வளோதான் டாடா சிக்கத்தை கட்சி களி போட்டியே இல்லையா சரி இருக்க ஓகே சிக்கத்தை பார்த்தோம்னா களி போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தோன்னா இன்னொரு மான்ஸ்டர் என்ன மான்ஸ்டர் போடலாம் ஓகே பாம்பு அறிக்கை பார்த்தோன்னா போட்டு பார்ப்போம் இந்த பாம்பா அறிக்கை போட்டு நம்ம டீரக்ஸை வச்சு கடைக்கு விடுப்போம் இவனை பாம்பு அறிக்கையோட கொடு பார்த்தோன்னா நாலு இவனை பார்த்தனா வெறும் நாலுன்னு போட்டால் வராது இன்றைக்கி வந்து பார்த்தா அதுக்கு மோட்டில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தா ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருப்பேன் ப்ளக்கின் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து பார்த்தோன்னா வர மாதிரி இருக்கும் சாரி நம்ம மறுக்காம வீடியோ பார்த்து டெய்லியில் வந்து இந்த மான்ஸ்டரெலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் எந்த போர்டும் இன்ஸ்டால் பண்ணாமல் டேரக்டாக கேம் போர்டில் போய் நாலு போட்டிடா எதுவே பத்திரம் வராது அது டீர சீக்கிரம் கட்சி கலி போடுறா ஏன்னா இவ்வளோ வர கடிக்கிறேன் நம்மளோட கடிக்கிற தர மாட்டோம் சீக்கிரம் கட்சி கலி போடுறா ஓகே ஒரே பாத்திரம் கலி போட்டான் இப்போ அடுத்தது பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் இறக்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த மான்ஸ்டரே தான் அப்புறம் இதில் என்ன பிரச்சனை பார்த்தா நம்ம காரில் அட்டாக் பண்ண சொன்னால் அதெல்லாம் அட்டாக் பண்ண மாட்டான் வண்டி இதில் ஆளுங்க இருக்கான்னு போயிருக்கேன் அவர் அட்டாக் பண்ண சொன்னால் பண்ணுவாள் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம புதுசாக எதாவது ஸ்பான் படி விட்டு அதை அட்டாக் பண்ண சொன்னான்னு பார்த்தா பண்ணுவா டேடா டேட்டா என்ன பார்த்தா டக்குனு எதுவும் போட்டக்கா இங்கே போகிற எவ்வளோ ஸ்பீடு டே டீராக்ஸ் சீக்கிரம் பார்க்கலாம் கட்டுறா அவ இப்போ தான் பார்த்தனா பொறுப்பாக கச்சிட்டு போகிறான் சீக்கிரம் போகலாம் அவன் பார்த்தனா எவ்வளோ தூரம் போகிறா போறேங்க அதுக்குள்ளே பார்த்தனா ஒரு கிலோமீட்டர் போயிட்டுருவா போல டேய் சீக்கிரம் அவ்வளோ கட்டி காரி படுறா எவ்வளோ தூரம் கொஞ்ச நேரம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடு போகிறா போகிறேங்க நம்ம இது இருக்க போட்ட எல்லா மான்சர்லேயும் ஸ்பீடான கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க தான் பாரா மான்ஸ்டர் தான் எவ்வளோ புதுசு இருக்கா போறேன் இப்போ போட்ட கூடயே பார்த்தா டக்கு டக்குனு போட்டி ஓடிடான் எப்போ எப்படியோ போத்தான் காலி போட்டான் டீராக்ஸ் ஆகுது கொக்காவது அவனை நம்ம டீரக்ஸுக்கு முன்னாடி எவனாலே போத்தா நிற்க முடியாது சரி பார்த்தா மனசில் அப்புறம் பார்த்துறான் இவனை வச்சு ஷூட் போட்டா ஆஹா இங்கே போறேன் இவன வந்து அட்டாக் டாக்டர் போட்டா அவனே அவனே கட்சி டேய் உன நீயே கட்சி செத்து போயிடாதான் இங்க போறேன் அவனை அவனே கட்சிட்டு செத்து போயிட்டான் யாராண்டி உன்னோட விஸ்வாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா நீயே கட்சி செத்து போயிட்டேடா ஓகே மறுக்கா போதா டெய்லி இந்த மாதிரி டீரெக்ஸை ஸ்பான் பண்ணி விட்டு ஆர்ஜிஎஸ் ஸ்டூடியில் போயிட்டு அட்டாக்னு போட்டி போதும் அந்த டீரெக்ஸ் பார்த்தா நம்மளோட கண்ட்ரோலில் வந்துடும் டீரெக்ஸ் மட்டும் இல்லை இன்னும் பார்த்தா ஒரு நாலு டைனோஸர் இருக்கும் அதையும் பார்த்தா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதோட சிட் கோட்லாம் பார்த்தா ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி மூணு லைனாக பார்த்தா நாலு டைனஸு வரும் பாருங்க அவன் வாய் பார்த்தா எவ்வளோ புதுசு இருக்குது ஆஹா அவ்வளோ விட பார்த்தா அவன் வாயே புதுசாக இருக்கே வர்ஜி போயிட்டான் சரி ஓகே ஒர்க்காக பார்த்தா டீரை வந்து எல்லா டைனஸரோ போட்டு செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பொண்ணை வந்து நம்ம அட்டாக்கு டார்கெட் பண்ணால் போதும் இதே நம்ம டீரெக்ஸ் வந்து இப்போ உயிரோடு இருந்தானா இந்த பொண்ணு பார்த்தோன்னா கட்சி கலி பண்ணியிருப்பான் இப்போ அவனை அவனை வந்து நினச்சி கூட பார்க்கல அவனே கட்சி போட சொல்லிட்டு அவனுக்கே சும்மா குறி வச்சு அடிச்சா அவனே கட்சி சாவறாங்க அது ஓகே என்ன இவ்வளோ சுட்டாலும் சாவ பண்ணுது ஒரு நம்ம அட்டாக் டார்கெட் போடுவேன் டேமேஜ் போத்தனா வியப்படுது சரி ஓகே ஒர்க்காக பார்த்தா நீங்களே இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சு சொல்லிட்டு கேமரா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா